இன்றைக்கு நம்மளையே சீனா அனுமதிப்பதில்லை அப்படி ஒரு செய்தி வருது. நேரடியாவே வந்து அவையில கேள்வி எழுப்புறாரு. இது வந்து இந்தியாவுடைய பலவீனத்தை காட்டுறதா நீங்க நினைக்கலையா சார்? 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல சைனீஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து எப்பவுமே அந்த ஆக்சை சீன் அவங்க 62ல ஆக்கியபை பண்ண டெரிட்டரி மேலேயே அதோட ஸ்கொயர் ஏரியா வந்து 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ அதுதான் அவர் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நான் என்ன கேட்கறேன்னா, ஏன்ட்ட சொல்லுங்க எந்த லைன் பத்தி ஏகே ஆண்டனி பேசுறாரு? அவ்வளவு இதனுடைய உண்மை தன்மை தான் என்ன? கைலாய மலை இப்ப வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? ஸ்பங்கூர் லேக் பக்கத்துல பிளாக் டாப்பை எடுத்திருக்கோம், ஹெல்மெட் டாப்பை எடுத்திருக்கோம். ஹெல்மெட் டாப்பும் பிளாக் டாப்பும் இந்தியன் கண்ட்ரோல்ல கிடையாது. அவங்க எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு கொடுத்தா இன்னும் ரெண்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கிளியரா சொல்லிடலாம். இது இதெல்லாம் சும்மா புழுகிறது, அதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்கூடாது. கைலாச மலை வந்து நம்ம கிட்ட இல்லை, அது வந்து குவைட் டீப் இன் சைனா, அது நம்ம கிட்ட கிடையாது. 60ல வந்தாரு, 62ல இதெல்லாம் நடந்தது. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா என்ன, 2017ல ஷி ஜின்பிங் இல்ல வந்துட்டு நம்ம கிட்ட நல்ல ஸ்வீட் ஸ்வீட்டா பேசிட்டு வாயில தேனு சக்கரை எல்லாம் போட்டுட்டு பொய்லாம் புழுகிட்டு திருப்பி போயிட்டு இதே பண்ணியிருக்காரு. இதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா 44 நம்ம சோல்ஜர்ஸ் ஒரு சூசைட் பாம்பிங் போனாங்க புல்வாமா. அதுக்கப்புறம் நம்ம மிராஜ் பாகிஸ்தான்குள்ள ஆரம்பிச்சு ஒரு பாலாகோட் பண்ணோம், ரைட்டா? எல்லா டிவி சேனல்லையும் நம்ம ஆளுங்க சொல்லிட்டுனாங்க பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ஸ்டேட், பாகிஸ்தான் இது பாகிஸ்தான் அது. சைனா கிட்ட என்னையா அவ்வளவு ஒரு பயம்? சீனாவுக்கு தைவான் இன்னுமே ஒரு ஒரு த்ரெட்டா தான் இருந்துகிட்டு இருக்காங்களா? அவங்க எப்ப வேணா அந்த சிக்கல் பெரிய பூதாகரமா மாறும்னு நினைக்கிறீங்களா? யாரும் இந்தியா வந்து தைரியமாக ரொம்ப சவுண்டாக பேசணுமா தைவானை பத்தி? கண்டிப்பா பேசணும். சைனா நம்ம உள்ளார என்ன நடக்கிறதோ அதை பத்தி எல்லாம் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கு. சைனா வந்து பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் குள்ளார ஒரு ரோடு போட்டுட்டு பாகிஸ்தானை சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் என்ன? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், பாதுகாப்பு வல்லுநர், மரியாதைக்குரிய திரு அபிஜித் ஐயர் மித்ரா. வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பராக இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், ஃபைன் சார், வெரி ஃபைன். ஆக்சுவலி இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த நேரத்துல கூட இந்திய சீன எல்லையில ஒரு பதற்றமான சூழல் தான் இப்போதும் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது, கணிக்க முடிகிறது. நான் ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கேன், அதை வச்சு இந்த இன்டர்வியூ கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்னுடைய முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து மாநிலங்களவை ராஜ்யசபால பேசும்போது சொல்றாங்க, இந்தியா தலை வணங்கவும் செய்யாது, பிறரின் தலையை எடுக்கவும் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முதல் கேள்வியே, ஒரு எக்ஸ்பர்ட்டா, டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டா, இந்த பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வார்னிங் சைனாக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம எப்பவுமே சண்டையா ஆரம்பிச்சது கிடையாது, இப்போ நம்ம ஆரம்பிக்க போறதில்லை. ஏனாக்க நீங்க வந்து நம்மள ஏதோ பண்ணலன்னா நம்ம வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணி தான் ஆகும், அது பத்தி நம்ம ரெண்டு தடவை யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த மெசேஜ் தான் அவர் கன்வே பண்றாரு. இது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நியூக்ளியர் டாக்ட்ரின்ல செகண்ட் ஸ்ட்ரைக்குன்ட்டு சொல்லுவாங்க. நம்ம வந்து உங்க மேல நியூக்ளியர் வெப்பனை முதல்ல யூஸ் பண்ண மாட்டோம், எனக்கு நீங்க வந்து நம்ம மேல முதல் தடவை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கொடுப்போம். ஸோ அந்த மாதிரியே அதே மெசேஜ் வந்து அவர் இப்போ வந்து கன்வென்ஷனல் வார்ஃபேருக்கும் அதே மெசேஜ் இப்போ யூஸ் பண்றாரு. ஸோ நாட் ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல வர்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லைன்னா ஏன் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெளிப்படையா ஏன் பேசா மறுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இன்டர்நேஷனல் ஒப்பீனியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இன்டர்நேஷனல் ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா எப்பவுமே கண்டெம்னேஷன் வந்து அக்ரெசர், யாரு முதல்ல சண்டே ஆரம்பிக்கிறாங்களோ. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இது இது ஸ்கூலுன்ட்டு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே ரெண்டு பசங்களுக்கு சண்டை நடந்தா டீச்சர் வந்து யாரோட காதை பிடிச்சி இழுக்கோங்க, யாரு சண்டை ஆரம்பிச்சது அதோட காதை தானே பிடிச்சி இழுக்கும். ஸோ அதே வந்து நம்மளுக்கு கேஸ் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து சண்டை ஆரம்பிக்கலாம், குவைட்டா நம்ம ஆரம்பிக்கலாம், அதை பத்தி ஒரு இதுவும் கிடையாது பிரைவேட்ல.
ஏனாக்க நம்ம நம்மளை வந்து எல்லார்கிட்டையும் காமிக்கணும், உலகத்துக்கு காமிக்கணும் நம்ம வந்து ஆரம்பிக்கலன்ட்டு. நம்ம வந்து ஆரம்பிச்சாலும் சொல்லிக்கணும் பப்ளிக்ல நம்ம வந்து ஆரம்பிக்கலன்ட்டு. எப்படின்னா ஸ்கூல்ல சண்டை நடக்கும்போது இந்த பையன் ஆரம்பிச்சிருக்கானோ அவன் எப்பவுமே சொல்லுவான், ஐயோ மிஸ் நான் ஆரம்பிக்கவே இல்லை, நான்லாம் ரொம்ப பரிதாபமா ரொம்ப பாவம் பையன், அவன் தான் ஆரம்பிச்சான், அவன் தான் ஆரம்பிட்டு. ஸோ அதே மாதிரி நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து மிஸ் வந்து யூஎன்னு அமெரிக்கா அந்த மாதிரி எல்லாம். ஸோ நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஆரம்பிச்சாலும் சொல்லிக்கணும் நம்ம வந்து ஆரம்பிக்கலன்ட்டு. சார் இப்போ ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான ஏ கே ஆண்டனி சொல்றாரு, பாரம்பரியமாக இந்தியா கண்காணித்து வந்த பகுதிகளில் இன்றைக்கு நம்மளையே சீனா அனுமதிப்பதில்லை அப்படின்னு ஒரு செய்தி வருது. நேரடியாவே வந்து அவையில கேள்வி எழுப்புறாரு. இது வந்து இந்தியாவுடைய பலவீனத்தை காட்டுறதா நீங்க நினைக்கலையா சார்? பாருங்க இப்போ எனக்கு வந்து ஏ கே ஆண்டனியோட இந்த இது கொடுத்துருக்காருல, ஸ்பீச் கொடுத்துருக்காருல, அதுல ஒரு ரொம்ப எனக்கு நிறைய கேள்விங்க இருக்கு. ஏன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த எல்ஏசி வந்து 1998ல இருந்ததோ அது வந்து 1998க்கு முன்னாடி வேற எல்ஏசி இருந்தது, 98க்கு அப்புறம் வேற எல்ஏசி இருந்தது, அதுக்கப்புறம் 2004ல அது திருப்பி மாறி இருக்கு. எனக்கு சைனா திருப்பி கொஞ்சம் உள்ளார வந்திருக்காங்க. 2006ல டெப்சாங்ல நிறையவே உள்ளார வந்தாங்க. 2010லயும் உள்ளார வந்துட்டு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா ஏ கே ஆண்டனி வந்து எந்த டெரிட்டரி பத்தி பேசுறாரு? எனக்கு 2014லேருந்து 2019 வரைக்கும், மே 2014லேருந்து 2019 வரைக்கும் சைனீஸ் இது வரைக்கும் உள்ளார வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணல. 2014ல என்ன லைன் இருந்தோ, 2014 முன்னாடி ஒரு 2013ல என்ன லைன் இருந்ததோ அதே லைன் இப்போ இருக்கு. ஸோ எந்த டெரிட்டரி பத்தி பேசுறாருன்ட்டு இதுக்கு தெரியணும். இப்போ இவர் வந்து முதல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு, அவருக்காவது ஒரு மேப்ல டிரா பண்ண தெரியாதா எங்க என்ன இருக்குன்ட்டு சொல்றதுக்கு? கரெக்டா பாயிண்ட் புடிச்சு பேசணும் இல்ல? ஒரு மேப்பும் கிடையாது, ஒரு ஸ்பெசிபிக்ஸும் கிடையாது. இதுனா இதெல்லாம் பசங்க வந்து டீச்சர் கிட்ட 2+2 என்னன்ட்டு சொல்லாம 2+2னா என்ன, அது வந்து நீங்க மெட்டபிசிக்கல்லா கேட்கறீங்களா இல்ல ஸ்பிரிச்சுவல்லா கேட்கறீங்களா இல்லைன்னா மேத்தமேட்டிக்கல்லா கேட்கறீங்களா, இந்த மாதிரிலாம் அந்த கப்ஸா விட்டுட்டு இது பண்ற வேலை இருக்கு பாருங்க. அதே மாதிரி ஒரு இது நான் ஒத்துக்கிறேன், சைனா வந்து உள்ளார வந்திருக்கு, 1998ல இருந்து வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு. ஜாஸ்தியா வந்து இது யூபிஏ 2004ல இருந்து 2011 வரைக்கும் நடந்திருக்கு, ரைட்டா? ஒண்ணுமே ஆகல அந்த டைம் பீரியட்ல. எந்த லைனுக்கு திருப்பி போகணும்னு சொல்றீங்க? 1998 லைனுக்கு போகணுமா இல்ல 2004 லைனுக்கு போகணுமா இல்ல 2006 லைனுக்கு போகணுமா இல்ல 2010 லைனுக்கு போகணுமா 2011 லைனுக்கு போகணுமா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். ஏ கே ஆண்டனி எந்த லைன் சொல்றாரு? எல்லாரும் லைன் 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 சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்த விடுறாங்க. யாரும் ஒருத்தரும் மேப் டிரா பண்றது கிடையாது. இந்தியன் எக்ஸ்பிரஸும் பிசினஸ் ஸ்டாண்டர்டும் பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அளவுக்கும் ஒரு மேப் டிரா பண்ணது கிடையாது, ஒரு முட்டாளும் அங்க மேப் டிரா பண்ணது கிடையாது. இல்ல அப்பனா வந்து இப்போ ஏ கே ஆண்டனி சொல்றதை முழுமையா நம்ம மறுதளிச்சுட்டு மற்ற வழியில பார்க்கலாமா? ஏன்னா இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இதுக்கான பதில்களை கொடுக்கும் போதோ அல்லது டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார்ந்த ஒரு சில பதில்கள் வரும்போது ஒரு சில 1000 கிலோமீட்டர் சதுர அடிகளை வந்து சீனா வந்து உள்ள வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்மளால படிக்க முடிஞ்சது இல்லையா சார்? அவர் வந்து என்ன சொன்னாருன்னா 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல சைனீஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து எப்பவுமே அந்த ஆக்சை சீன் அவங்க 62ல ஆக்கியூபை பண்ண டெரிட்டரி மேலேயே அதோட ஸ்கொயர் ஏரியா ஸ்கொயர் ஃபுட்டேஜ் வந்து ஸ்கொயர் ஏரியா வந்து 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ அதுதான் அவர் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அதுக்கு மேல என்ன போயிருக்கு நம்ம வந்து சேட்டலைட் மேப் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து என் ட்விட்டர் ப்ரொஃபைல் பார்த்துட்டே இருங்க, நான் வந்து இந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் ட்வீட் பண்ணிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும். நம்ம வந்து 2014ல இருந்து இந்த கவர்மெண்ட் 2014ல இருந்து ஸ்வேரிங் இன் அப்புறம் இது வரைக்கும் ஒரு ஸ்கொயர் இன்ச் டெரிட்டரியும் போல, ரைட்டா? அங்க வந்து அதுக்கு முன்னாடி கண்டிப்பா போயிருக்கு. 98ல வாஜ்பாய் கீழேயும் போயிருக்கு. எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா எல்ஏசி வந்து 1998க்கு முன்னாடி 97ல வந்து பேங்காங்ல ஃபிங்கர் 5ல இருந்தது. 1998ல எனக்கு கார்கில் நடக்கும் போது நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தான் பார்டருக்கு ஷிஃப்ட் ஆனாங்க, அப்போ சைனீஸ் வந்து ஃபிங்கர் 4க்கு மாத்திட்டாங்க. ஸோ 1998ல இருந்து எல்ஏசி வந்து அதனாலதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ன்ட்டு. ஆக்சுவல்னா இப்போதைக்கு என்ன கண்ட்ரோல்ன்ட்டு அர்த்தம். நேத்து என்ன இருந்ததோ முந்தா நேத்து என்னதோ அது கிடையாது, இப்போ என்னன்ட்டு அர்த்தம். ஸோ நான் என்ன கேட்கறேன்னா
ஏன்ட்ட சொல்லுங்க எந்த லைன் பத்தி ஏகே ஆண்டனி பேசுறாரு அவ்வளவுதான். சார் இப்போ கைலாய மலை தொடரை பற்றிய ஒரு விஷயமும் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டே வருது. பாத்தீங்கன்னா கைலாய மலை தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளதாக ஒரு சில ஊடகங்கள் வந்து தெரிவிச்சாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை தான் என்ன? கைலாய மலை இப்ப வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சார்? அது வெரி டீப் இன் சைனா, அதெல்லாம் இப்போ எடுக்க முடியாது. இந்த நிறைய நான் பார்த்துருக்கேன், இந்த ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லாம் நிறைய சும்மா இந்த அனானிமஸ் ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லாம் கணா அப்படின்னாட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம பிளாக் டாப்பை எடுத்திருக்கோம், அந்த ஸ்பங்கூர் லேக்கு பக்கத்தில் பிளாக் டாப்பை எடுத்திருக்கோம், ஹெல்மெட் டாப்பை எடுத்திருக்கோம். ஹெல்மெட் டாப்பும் பிளாக் டாப்பும் இந்தியன் கண்ட்ரோலில் கிடையாது. நம்ம வந்து அது வந்து சைனா எல்ஏசிக்கு அந்த சைடில் ஒரு 1.5 kilometer இருக்கும், நம்ம அதை போய் எடுக்கல. நம்ம சைடில் இருக்கிற ஹைட்ஸ்லாம் நம்ம போய் எடுத்திருக்கோம். அவங்க வந்து எப்பவுமே நம்ம டெரிட்டரி 10-15 feet கிராஸ் பண்ணாலும் நம்ம வந்து அவங்க மேலே சுடுறது கிடையாது. அவங்க முன்னாடி அவங்க ஒரு 2 feet முன்னாடி ஒரு புல்லட் ஃபயரிங் பண்ணுவோம். ஸோ தட் அவங்களுக்கு தெரியும் நம்ம நான் உன்னைய பார்க்குறேன், பின்னாடி போ. அது ஒரு வார்னிங் ஷாட் மாதிரி. இந்த அனானிமஸ் ஹேண்டில்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 3 tests வச்சுக்கோங்க, யார் புழுகிறாங்க யார் சும்மா கப்சா விடுறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்று வந்து அவங்க கரெக்டாக மேப் ட்ரா பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களா இல்லையா, நம்பர் ஒன். நம்பர் டூ, அவங்க வந்து சேட்டலைட் இமேஜ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களா இல்லையா. இப்போல்லாம் சேட்டலைட் இமேஜ் வந்து நான் வந்து ஒரு சேட்டலைட் இமேஜ் வந்து $50 வாங்குறேன். $50 என்ன, ஒரு 3,500 rupees வாங்குறேன் சேட்டலைட் இமேஜ், ரைட்டா? அதுவும் அஃபோர்ட் பண்ண முடியாம பெரிய இது பிஸ்தா மாதிரி பேச வேண்டியது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எப்படியா தெரியும்? சேட்டலைட் நீ பார்க்கல, அப்பவும் தெரியுமா உனக்கு? எப்படி தெரியும்? ஸோ நம்பர் டூ. நம்பர் த்ரீ வந்து வெறும் அந்த சேட்டலைட் இமேஜ் மட்டும் எனஃப் கிடையாது. என்ன காமிக்கணும்னா, அதே பொசிஷன் வந்து முதல்ல இந்தியா கண்ட்ரோல்ல இருந்ததோன்ட்டு காமிக்கணும். எப்படின்னா சைனீஸ் பொசிஷன் அங்கே முன்னாடி கிடையாது, இப்போ வந்து வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த மூணு இதுவும் காமிக்கணும். அவங்க அவங்க எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்தா இன்னும் ரெண்டு கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளியராக சொல்லிடலாம். இது இதெல்லாம் சும்மா புழுகிறது, அதெல்லாம் சீரியஸாகவே எடுத்துக்கூடாது. கைலாச மலை வந்து நம்ம கிட்ட இல்லை, அது வந்து குவைட் டீப் இன் சைனா, அது நம்ம கிட்ட கிடையாது. பாதுகாப்பு வல்லுநராக இருந்த திரு ராகுல் பேடி வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார். 1962 அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் திரு நேரு அவர்கள் செய்த பிழைகள் இருந்து தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த படிப்பினையும் பெறலை அப்படின்னு ஒரு கருத்தை வந்து பகிரங்கமாக பேசுகிறாரு. இந்த கருத்தை நீங்களும் ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ராகுல் பேடி கருத்தை? ஸோ நானும் ஒரு அளவில் ஒத்துக்கிறேன் ராகுல் பேடி கிட்ட. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா 1960 வந்து ஜவ் என் லாய், அப்போ சைனாவோட பிரதமர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். அவர் வந்து நம்மளை கப்சா விடுறதுக்குன்ட்டே வந்தார், நம்மளுக்கு கொஞ்சம் புழுகணுன்ட்டே வந்தார். இங்கே வந்து புழுகிட்டு நம்மளுக்கு வந்து கேக்கு கொடுத்துட்டு போவார், அங்கே வந்து ட்ரூப்ஸை வச்சு நம்ம சூட வைப்பார். 60 வந்தார், 62 இதெல்லாம் நடந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, 2017 ஷி ஜின்பிங் இல்லை வந்துட்டு நம்ம கிட்ட நல்ல ஸ்வீட் ஸ்வீட்டாக பேசிட்டு வாயில் தேன் சக்கரை எல்லாம் போட்டுட்டு பொய்லாம் புழுகிட்டு திருப்பி போயிட்டு இதே பண்ணியிருக்கார். நீங்க பாத்தீங்கன்னா இது முதல் தடவை கிடையாது. லாஸ்ட் டைமோ அவர் வந்து 2017 குஜராத்துக்கு வந்தாரு, ஞாபகம் இருக்கா? அகமதாபாத்துக்கோ எப்போ 2016 வந்தாரு. அப்போ எல்லாம் சைனீஸ் ட்ரூப்ஸ் டோக்லாம்லயே இருந்தது, வேற ஏதோ இன்கர்ஷன் நடந்தது அதே டைம்ல. சோ இது வந்து ஒரு ஆள் வந்து உங்களை ஒரு தடவை முட்டாளாக்குனா எனக்கு திருப்பி திருப்பி அதே ட்ரிக்குக்கு நீங்க ஏமாத்திட்டே இருந்தீங்கன்னா தப்பு நம்ம மேலதான், நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, சைனா கூட 62 சண்டை நடந்த பிறகுமோ நம்ம சொல்ல சைனா வந்து நம்ம எனிமி, நம்ம வந்து சைனாவை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம், டைவானை தான் ரெக்கக்னைஸ் பண்ணோம், டிப்ளமேட்டிக் ரெக்கக்னிஷன் டைவானுக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறோன்ட்டு சொல்லலை. நம்மளும் அதுக்கப்புறமும் நம்ம வந்து சைனா வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் உட்காரணும்ன்ட்டு கத்திட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஒன்று நடக்கிறது. 5G வந்து அவ்வளோ சென்சிட்டிவான, எல்லாருக்கும் தெரியும் சைனா நம்ம மேலே ஸ்பைங் பண்ணுறாங்கன்ட்டு. இருந்தாலும் நீங்கள் வந்து சைனாவை 5G காம்படிஷன்லேருந்து, ஹுவாவேயும் ZTE 5G காம்படிஷன்லேருந்து எடுக்கிறதுக்கு தயாராக கிடையாது. உங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்கு, நம்ம வந்து நம்ம சைனா கிட்ட இருக்கிற சம்பந்தங்க கொஞ்சம் கூட கெட்டு போகலை இந்த கல்வான் இதனால்,
ரைட்டா, இன்னுமோ ஒரு ஒரு பயம், அந்த பயம்னா சும்மா பயோன்ட்டு கிடையாது. கிரிமேஷன் கிரவுண்டுக்கு போயிட்டு பூதம் ஆவிலாம் சைட்ல இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு பயம் நம்மளுக்கு. சைனா பேர் கேட்டாலே நம்ம டிப்ளமேட்ஸ்க்கெல்லாம் அவ்வளவு ஒரு பயம். அது ஏன்ட்டு தெரியாது எனக்கு, பட் அது வந்து உண்டு. இன்னுமோ நம்ம சொல்ல முடியல சைனா தான் அக்ரெசர்ன்ட்டு, சைனா தான் இதை ஆரம்பிச்சது, சைனா தான் தவறு பண்ணியிருக்குன்ட்டு சொல்ல முடியல நம்மனால. இதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா 44 நம்ம சோல்ஜர்ஸ் ஒரு சூசைட் பாம்பிங்ல செத்து போனாங்க புல்வாமால. அதுக்கப்புறம் நம்ம மிராஜ் பாகிஸ்தான்குள்ள ஆரம்பிச்சு ஒரு பாலாகோட் பண்ணோம், ரைட்டா. எல்லா டிவி சேனல்லையும் நம்ம ஆளுங்க சொல்லிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ஸ்டேட், பாகிஸ்தான் இது, பாகிஸ்தான் அதுன்ட்டு. சைனா கிட்ட என்னையா அவ்வளவு ஒரு பயம், என்னன்ட்டு அவ்வளவு பயம், எனக்கு இன்னுமே புரிய மாட்டேன்றது என்ன அவ்வளவு பயம்ன்ட்டு சொல்லிட்டு. இது ஏன் தெரியுமா, இது எல்லாரும் இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி பசங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க பிரதமர்கிட்ட, ஐயா நம்மளுக்கு வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பர்மனன்ட் மெம்பர் ஆகணும், அதனால சைனா பத்தி ஒண்ணுமே சொல்லாதீங்க, இல்லைன்னா சைனா நம்மளுக்கு ஓட்டே போடாது. பெய்ஜிங்ல வந்து நீங்க போய் உக்காந்தீங்கன்னா, நீங்க ஃபாரின் மினிஸ்ட்ரியில இருந்து வந்தீங்கன்னா சொல்லுவாங்க கண்டிப்பாப்பா உங்களுக்கு தான் ஓட் போட போறோம்ன்ட்டு. நீங்க ஃபாரின் மினிஸ்ட்ரியில இல்லைன்னா என்னைய மாதிரி ஆள்லாம் போய் அங்க கேட்டானா, எப்பா நீங்க நம்மளுக்கு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பர்மனன்ட் மெம்பரா ஆக விடுவீங்களான்ட்டு சொன்னேன்னா, யோ போயா ஒன்று பலாருன்ட்டு ஒன்று அரை அரைஞ்சு இது அவங்க கேட்கும் போதே அவங்க என்னமோ ஒரு செந்தில் கவுண்டமணி ஜோக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்க மூஞ்சிலாம். நான் செந்தில், நானே செந்தில், நானே கவுண்டமணி, நானே அந்த வாழைப்பழம்ன்ட்டு சொல்லிட்டு என் மூஞ்சி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க நான் கேட்கும் போது. ஸோ இது வந்து ஒரு எனக்கு தெரியாது அது வந்து ஒரு முட்டாள்தனமா இல்ல சார். அப்பனா திரு அபிஜித் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, மோடி வந்து ஜிஜிபிக்க பார்த்து பயப்படுறாரு அபிஜித் சொல்ல வர்றாரா, அப்படி எடுத்துக்கலாமா இந்த வாதத்தை? மோடி பயப்படுறாரா, அவளுக்கு அவங்களுக்கு சரௌண்டிங் யாரு பாபுஸ் இந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்களோ அவங்க பயப்படுறாங்களான்ட்டு தெரியாது எனக்கு. எனக்கு கண்டிப்பா நிறைய பயம் இருக்கு, ரைட்டா, பயம் கண்டிப்பா இருக்கு எனக்கு. ஒரு உங்களோட 20 பசங்களத்தை கொன்ன பிறகு ஒரு சைனாவோட கம்பெனியை இன்னும் நீங்க 5G காம்படிஷன்லயே அலோவ் பண்றீங்க, எல்லா காம்படிஷன்லயும் அலோவ் பண்றீங்கன்ட்டு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஒரு சுயமரியாதைன்ட்டு ஒரு சுயமரியாதைன்ட்டு ஒரு இது கிடையாது, கான்செப்டே கிடையாது சைனாக்கு வரும்போது. சார் இப்போ ரொம்ப முக்கியமா நம்ம சைனாவை பத்தியும் அதனுடைய இஷ்யூ பத்தியும் பேச வேண்டிய கட்டத்துல நம்ம இருக்கோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சீனா எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, தைவானை வந்து அமெரிக்கா ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சில ஒத்திகைகளை பார்த்துதா சொல்லப்படுகிறது. தைவான் அரசாங்கம் சீனா வந்து சொல்றாங்க நீங்க என்ன என்ன எங்க பக்கம்லாம் வந்து பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ சீனாவுக்கு தைவான் இன்னுமே ஒரு ஒரு த்ரெட்டா தான் இருந்துகிட்டு இருக்காங்களா? அவங்க எப்ப வேணா அந்த சிக்கல் பெரிய பூதாகரமா மாறும்னு நினைக்கிறீங்களா? அவங்க எப்பவுமே தைவானை த்ரெட்டா ஒத்துப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து தைவான் வந்து சைனாவோட பாகம், அதை வந்து ரீயுனைட் பண்ணும். எப்படி நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீரோ, அவங்களுக்கு வந்து தைவான் அதை விட ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு தைவான், ரைட்டா. ஸோ எப்பவுமே அமெரிக்கா வந்து அந்த ரீயூனிஃபிகேஷனை அலோவ் பண்ண போறது இல்லை, ஏன்னா தைவானீஸுக்கு யாருக்குமே அந்த ஒரு விருப்பம் கிடையாது சைனாவோட ரீயுனைட் பண்ணோன்ட்டு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து எப்போ தைவான் வந்து எலெக்ஷன் நடத்துதோ, முதல் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் நடந்ததோ 1997 சைனா வந்து நிறையவே த்ரெட்டன் பண்ணுது. அப்போ வந்து அமெரிக்கா வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரும் அதோட அதுக்கு அது ஏர்கிராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்னு சொல்வா, அப்படின்னா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரும் அதுக்கு ஒரு 10-15 யுத்த கப்பலுங்க அதோடய வந்து சைனாக்கும் தைவானுக்கும் இன்பிட்வீன் சேல் பண்ணிட்டு ஒரு செப்பரேஷன், ஒரு ரெஃப்ரி வந்து ரெண்டு டீமை தூரமா வைக்கிறது அந்த மாதிரி இது பண்ணுது. இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா கல்வானும் போது சவுத் சைனா சீல சைனா என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தது, அதுக்கு அமெரிக்கா வந்து ரெண்டு ஏர்கிராப்ட் கேரியர் பேட்டில் குரூப், ரைட்டா. கண்டிப்பா அமெரிக்காவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த ரெண்டுங்களும் செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு. எனக்கு திருப்பி அதே பயம், நீங்க பாத்தீங்கன்னா தைவானோட பிரசிடென்ட் இருக்காங்க இங்வென் சாய், அவங்க வந்து நரேந்திர மோடியை விஷ் பண்ணாங்க பர்த்டேக்கு, நரேந்திர மோடி ஜி நீங்க ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லி. நரேந்திர மோடி வந்து அதை ஏத்துக்கவே இல்லை. யாரும் இந்தியா வந்து தைரியமாக ரொம்ப சவுண்டாக பேசணுமா தைவானை பத்தி? கண்டிப்பா பேசணும், கண்டிப்பா பேசணும். நீங்க பாத்தீங்கன்னா தைவான் வந்து ஒரு டெமோக்ரஸி, அவங்க வந்து சைனா மாதிரி டிக்டேட்டர்ஷிப் கிடையாது. அவங்க வந்து தான் பிரெசிடென்ட்டை தானாகவே எலெக்ஷன் பண்ணிட்டு மல்டி பார்ட்டி சிஸ்டம்ல எலெக்ஷன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டா. எனக்கு நம்ம வந்து கப்பு சிப்புன்ட்டு ஒரு எலி எலி
எலிக்காவது ஒரு தைரியம் இருக்கு சார். எலிக்கு நீங்க ஏதோ சாப்பாடு இட்லி தோசை எல்லாம் வெளில வச்சீங்கன்னா ராத்திரிக்காவது வந்து அந்த எலி வந்து திருடிட்டு போகும். நம்மளுக்கு அந்த எலிக்கு இருக்கிற இதுவே கிடையாது. பெருச்சாளியோட இது விடுங்க, எலிக்கு இருக்கிற தைரியமும் நம்மளுக்கு கிடையாது தைவான் இஷ்யூ பத்தி. இல்ல ஆனா அது இந்தியாவோட வெளியுறவு கொள்கையா இருக்கலாம்ல சார். உதாரணத்திற்கு இன்னொரு நாட்டினுடைய சிக்கலை பற்றி பேசக்கூடாது, அதுதான் தார்மீகமாகவும் ஏன்னாக்க சைனா நம்மள பத்தி பேசிட்டு இருக்குல்ல, சைனா நம்ம உள்ளார என்ன நடக்கிறதோ அதை பத்தி எல்லாம் காமெண்ட் அடிச்சிட்டு இருக்கு. சைனா வந்து பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீருக்குள்ளார ஒரு ரோடு போட்டுட்டு பாகிஸ்தானை சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் என்ன, பாகிஸ்தானை வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் கொடுத்துருக்கு, பாகிஸ்தானை வந்து டேங்க்ஸ் கொடுக்கறது, பாகிஸ்தானை வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கொடுக்கறது, கப்பல் கொடுக்கறது, என்னெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் என்ன, பாகிஸ்தான் எப்பவுமே ஒரு டெரர் அட்டாக் பண்ணா அதை யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் யார் பாதுகாப்புறது, சைனா தானே. சையத் சலாவுத்தீனா இன்னொரு ஹிஸ்புல் முஜாஹிதீனோட பாஸ் இருந்தாரு, அவரை வந்து டெரரிஸ்ட் டெசிக்னேட் பண்றதுக்கு யார் அதை நிப்பாட்டுனா, சைனா தானே நிப்பாட்டுது. ஸோ நம்ம இன்டர்னல் இஷ்யூஸ்ல அவள்லாம் வாய் எடுப்பா. எனக்கு நம்ம வந்து எலி எலி விட ஒரு பெரிய பயந்தாங்கொலி மாதிரி சொல்லிட்டு இதுவா இருக்கும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சைனாக்கு வந்து நீங்க வந்து ஒரு இது காமிக்கலன்னா, ஒரு தம்மு காமிக்கலன்னா அவங்களுக்கு அவங்க ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. நீங்க யூ ஹாவ் டு ஷோ ஸ்பைன் ஃபார் தெம் டு ரெஸ்பெக்ட் யூ. இல்லைன்னா நீ பயந்தாங்கொலியா இருந்தேனா அவங்க வந்து இன்னும் உங்களை புலி பண்ணுவாங்க, அவ்வளவுதான். சார், இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருந்த இந்த ராணுவ பதற்றம் அப்படிங்கிறது இப்போ அரசியல் பதற்றமா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? மோடியும் ஜி ஜின்பிங்கும் பேச்சுவார்த்தையை துவங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ இந்திய ராணுவம் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க, நான் நிறையவே கேட்டுட்டு இருக்கேன். ஒரு 5-6 வாரமா ஷி ஜின்பிங் வந்து அவர் ஆர்மி கிட்ட சொல்லியிருக்காரு, இந்தியாவை ஒரு உதாரணம் காமிக்கணும்ட்டு. இந்தியா ஹஸ் டு பீ டாட் எ லெசன்ட்டு. அதை விட நான் பெய்ஜிங்ல நிறையவே அலார்மிஸ்டா கேட்டுட்டு இருக்கேன், வார் டு எண்ட் ஆல் வார்ஸ். வார் டு எண்ட் ஆல் வார்ஸ்னா எல்லா யுத்தத்தை தெரியல, வார் டு எண்ட் ஆல் வார்ஸ்னா ஒரு ஃபுல் ஸ்கேல் வார்ன்ட்டு வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்கேல் வார்னா 62 அளவுக்கு வார்ன்ட்டு வச்சுக்கோங்க, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே. இதெல்லாம் நான் பெய்ஜிங்ல கேட்டுட்டு இருக்கேன், ரைட்டா? இது வந்து இங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்ட்டு எனக்கு ஒரு பயம். ஸோ அது என்ன நடக்கிறதுன்ட்டு தெரியாது. பேச்சு கண்டிப்பா பேச்சு வச்சுக்கோங்க, எப்பவே ஒரு எனிமி கிட்ட பேசிதான் ஆகணும். நீங்க வந்து உங்க எனிமி கிட்ட பேசினா வேற யார்கிட்ட பேச போறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்ல எப்பவுமே பேசிட்டு இருப்பீங்க, எதிரிட்டு தானே பேசி ஆகணும், எப்பாவது பேசி தான் ஆகணும். ஸோ அதுல வந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் வேல்யூவும் இருக்கு. ஏன்னாக்க பேச்சுக்கு ஒரு இது இருக்கணும், முதல்ல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் பேசுறது, சும்மா ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பேசுறது வந்து வேஸ்ட், ரைட்டா? இப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கோ வெறும் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பேச்சு நடந்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ இந்திய ராணுவம் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க சார்? டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, இது வந்து நான் ஒரு 7-8 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், தட் நம்ம வந்து சைனாவை இந்த ஃப்ரெண்டு நியூட்ரல்லு இந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. நம்ம நிறைய நாள் முன்னாடியே அந்த அமெரிக்காவோட அலையன்ஸ் ஒன்று சைன் பண்ணியிருக்கணும். அந்த குவாட்ன்ட்டு இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கான்ட்டு நேவல் எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கேன், அதை ஃபார்மலைஸ் பண்ணிட்டு கம்யூனிகேஷன்ஸ் இன்டர்ஆப்ரபிலிட்டி அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கணும். நம்ம வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாம் அமெரிக்காலேருந்து வாங்க வேண்டாம், எனக்கு வெஸ்டர்ன் சிஸ்டம்ஸ் வாங்குங்க, எல்லாத்தையும் ஃப்ரெஞ்ச் வாங்குங்க, எல்லாம் ஸ்வீடிஷ் வாங்குங்க, இல்லைன்னா இட்டாலியன் வாங்குங்க, இல்லைன்னா பிரிட்டிஷ் வாங்குங்க, அந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு அந்த அலையன்ஸ் சிஸ்டம்குள்ளார சேரணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இது நடந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் யுத்தம் நடந்ததுன்னா அமெரிக்கா வந்து நம்ம பிளேன்ஸுக்கு வெப்பன்ஸ் கொடுக்கும், ரைட்டா? பாம்ஸ் கொடுக்கும், மிசைல்ஸ் கொடுக்கும். எனக்கு அமெரிக்கன் மிசைல்ஸ் வந்து நேட்டோ எக்யூப்மெண்ட்டுக்கு தான் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அமெரிக்கா பாம்ப் அது வெறும் நம்ம 40 மிராஜ் ஃபைட்டர் இருக்கு, 40-50 மிராஜ் ஃபைட்டர் இருக்கு, அதுல போடலாம். ஒரு 3 ரஃபால் வந்திருக்க, அந்த 3-5 ரஃபால் வந்திருக்கு, அதில் மட்டும்தான் போடலாம். ஸோ டோட்டலாக ஒரு 55 ஏர்கிராஃப்டில் தான் போடலாம். 55 ஏர்கிராஃப்ட் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அந்த பாம்பெலாம் மிச்சம் ஏர்கிராஃப்ட் இல்லைன்னா அந்த மிச்சம் ஏர்கிராஃப்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க போகிறது? யார் உங்களை ரீசப்ளை பண்ண போகிறா, ரைட்டா? ஸோ இதெல்லாம் நான் யோசிக்க வேண்டியது. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த சைனா நம்மளோட எதிரின்ட்டு சொல்லுறதுக்கு ஒரு தைரியம் கிடையாது, அவ்வளவு ஒரு தைரியம் இல்லாம பயந்தாங்குழி இதுவா இருக்கிறது. யாருக்குமே யார் உங்களை ரெஸ்பெக்ட், நீங்களே சொல்லுங்க, ஸ்கூல்லயோ
காலேஜ்லயோ ஏதோ ஒரு பயந்தாங்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிதாபமா இருக்குமா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்குமா? பயந்தாங்கோலியை யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது கிடையாது. சிலவங்க பரிதாபமா ஐயோ பாவமே இதுக்கு ஒரு பிரெட்டு ஸ்லைஸ் கொடுத்துருப்பா பாவம் பிச்சை கேட்டுட்டு இருக்குன்ட்டு சொல்லிட்டு பிரெட் ஸ்லைஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா இன்னும் இந்த மாதிரி இருக்கியா சொல்லிட்டு இன்னும் குத்து குத்துன்ட்டு குத்துவாங்க. இந்தியா வந்து பதுங்குவதே பாய்வதற்காக தான் இருக்குமா சார்? பதுங்கி பாய்வதற்கான வாய்ப்பு இருக்குமா? எனக்கு அது தெரியல. எனக்கு என்னமோ அது இன்னமும் அந்த நீங்க கேட்டீங்க இல்லையா ராகுல் பேதி சொன்னது ஒரு நேரு 2.0 நடந்துட்டு இருக்குன்ட்டு எனக்கு என்னமோ அதுதான் தோணுறது. இது வரையணும் நிச்சயமா சார். ரொம்ப பலவிதமான இராணுவ ரீதியிலான பாதுகாப்பு துறை ரீதியான கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பொறுமையா நிதானமா உங்களை பதில் அளிச்சிருக்கிறீங்க. எங்களோட வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய வருகையையும் கருத்தினையும் பதிச்சிருந்திருக்க மிக்க நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.